ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தோனி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் மேட்சஸ்லேருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கிடையே இந்த அறிவிப்பை தோனி வெளியிட்டிருக்காரு. கிரிக்கெட் பிளேயர்ஸ் மத்தியில் இந்த அறிவிப்பு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தோனியுடைய முடிவை தொடர்ந்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. தோனியுடைய முடிவுக்கு ரெண்டு காரணங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து 12 மாதங்களுக்கு மேலே கிரிக்கெட் போட்டியில் அவர் விளையாடலை. கடைசியாக உலகக்கோப்பை செமிஃபைனல் போட்டியில் தோனி விளையாடியிருந்தார். அந்த போட்டியில் இந்தியா தோல்வியடைஞ்சிருந்தது. அதன்படி கண்டிப்பாக தோனி ஓய்வு பெறுவார் அப்படின்னு அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. தோனி தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் பற்றி ரெண்டு திட்டங்களை வச்சுட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. முதல் திட்டத்தின்படி இந்த வருஷம் ஒரு நாள் போட்டிகளில் விளையாடிட்டு உடல்நிலையை பொறுத்து ஓய்வு முடிவை எடுக்கலாம் அப்படின்னு தோனி பிளான் பண்ணியிருந்தாராமா. ரெண்டாவதாக இந்த வருஷம் இறுதியில் நடக்கிறந்த T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் கலந்துக்க பிளான் பண்ணியிருந்தாராமா. ஆனால் கொரோனா காரணமாக இந்த வருஷம் போட்டிகள் எதுவும் நடக்கலை. வருட தொடக்கத்தில் நடந்த போட்டியில் தோனி கலந்துக்கல. அதுக்கப்புறமா தோனி சில போட்டிகளில் விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் கொரோனா பாதிப்பு காரணமாக எல்லா போட்டிகளும் தள்ளி வைக்கப்பட்டது. இதனால் தோனியுடைய பிளான் ரத்தாச்சு. அதற்கடுத்து T20 உலகக்கோப்பை தொடரும் இந்த வருஷம் நடக்கலை. நவம்பர் மாதம் நடக்க வேண்டிய தொடரும் தள்ளி வைக்கப்பட்டுச்சு. இதனால் இந்த தொடர்லையும் தோனி கலந்துக்க முடியாமல் போச்சு. அவருடைய இந்த பிளானும் தோல்வியில் முடிஞ்சது. அடுத்த வருஷம் இந்தியாவில் நடக்கிற T20 உலகக்கோப்பை தொடரில் தோனி கலந்துக்கிட்டு வெற்றியோட ஓய்வு பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் தோனியுடைய உடல் இதற்கு ஒத்துழைக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடல் மற்றும் அணியுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர் இந்த முடிவை எடுத்திருக்காராமா. இதை தொடர்ந்து தான் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற முடிவையும் தோனி எடுத்திருக்காரு. சரியான ஆலோசனைக்கு அப்புறம் தான் தோனி இந்த முடிவை எடுத்திருக்காராமா. 2 நாட்களுக்கு முன்னாடி தான் தோனி IPL கிரிக்கெட் பயிற்சி மேற்கொள்ள சென்னைக்கு வந்திருக்காரு. இந்த பயணத்துக்கு அப்புறம் தான் ஓய்வு பெறுவது குறித்து ஆலோசனை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. CSK நிர்வாகத்தோட ஆலோசனை பண்ண பிறகு தான் அவர் இந்த முடிவை எடுத்திருக்காராமா. தொடர்ந்து இவர் CSK போட்டிகளில் விளையாடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.